உங்களை நீங்க விரும்புறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் வெயிட் குறைச்சி ஸ்லிம் ஆகணும் அது உங்களுக்கு தெரியணும். நீங்க ஏன் வெயிட் குறைச்சி ஸ்லிம் ஆகும், நீங்க ஏன் வெயிட் கெயின் பண்ணி ஃபிட்டா இருக்கணும், நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டே ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செம்ம ஆக்டிவா இருக்கணும், டயர்டுன்றதே தெரியக்கூடாது, அவ்வளவு எனர்ஜியும் உடம்புல இருக்கணும். ஏன் ஏன்னு கேள்வி உங்களை கேட்டீங்கன்னா திஸ் இஸ் கரெக்ட். பீப்புள் இருக்கிற பெரிய டிராபேக் என்ன தெரியுமா, ஏன் கேள்வியே கேட்க மாட்டாங்க, இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே போவாங்க லைஃப். நீங்க வந்து உங்களுக்கு எது இல்லையோ இல்லைன்றது உண்மை, அது நீங்க வந்து அது வேணுன்றத ஆசைப்பட்டீங்கன்னா தான் கிடைக்கும், அப்படி இல்லை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நீங்க ஆசைப்படுறது எப்படி ஆசைப்படணும்னா பாருங்க, இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் பாக்குறீங்க, பார்க்க சொல்ல உங்க மைண்ட் என்ன தோணும்னா இன்னைக்கு இவங்களுக்கு நாளைக்கு நமக்கு, உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்க உங்களை மாதிரியே அந்த ப்ரோக்ராம் பார்க்க வந்தவங்க ஒரு 3 to 10 days இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாங்க, ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 5 நாளுக்குள்ள. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்திருப்பீங்க, செகண்ட் டே வந்திருப்பீங்க, நீங்க கவனமா கவனிங்க, ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 5 நாள் ஒரு 10 நாளைக்குள்ள ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நமக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குது, அவங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குது, அவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்றோம். நீங்க இதில் கவனமா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 3 to 10 days இருக்கிறவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க வந்து மேலே வந்துருவீங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேனலிஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்ல எடுத்து போடுவாங்க, பார்ட்டிசிபேட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேனலிஸ்ட்ல போட்டுருவாங்க. நீங்க கை தூக்குனீங்கன்னா எதுவோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நீங்க வந்து அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கவனமா இருக்கிறது எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க பண்ற விஷயத்த நீங்க மானிட்டர் பண்ணணும். எப்படி மானிட்டர் பண்றது, நீங்க காலைல எழுந்துக்கிறீங்க, எழுந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலைன்னா நம்ம எழுந்த உடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter வாட்டர், ஒரு 1/2 liter 1 liter வாட்டர் இன்டேக் எடுக்கிறோமா, யூரின் போயிட்டு வந்துட்டு சப்பாங்கல் போட்டு உக்காந்து ஒரு 1/2 liter 1 liter வாட்டர் இன்டேக் எடுக்கிறோமா, கவனிக்கணும். ஏன் எடுக்கணும், அசிடிட்டி எல்லாமே உங்களுக்கு நீங்க தொண்டைப்பழுப்புல இருக்கிற இன்சுலின் அசிடிட்டி எல்லாமே என்னன்னா கிளீன் ஆகி அது வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா மோஷன் டேங்குக்கு வந்து போகும். நீங்க பண்றீங்களான்னு பாருங்க. அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா ஆமாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறோமோ அதோட ரொம்ப முக்கியமானது உள்ள சுத்தமா வச்சு. உங்களுக்கு புரியுதா மாதிரி சொன்னோம்னா உங்க கிச்சன் இருக்குன்னு வச்சுங்க, கிச்சன் பாக்குறதுக்கு பல 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 பலன்னு வச்சிருக்கீங்க கிச்சன், உங்க கிச்சனை பார்த்தோன்னா எல்லாமே ஷாக்கா வராங்க, அவ்வளவு பல பலன்னு இருக்கு. மிக்சி ஓபன் பண்ணா போனோம்னாத்தான் நாருது, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்க கதை தரக்குறீங்க ஏதோ சேர்க்க போடலான்னு சொல்லிட்டு மிக்சி ஓபன் பண்ணுறீங்க, குபீர்னு ஒரு நாத்த அடிக்குது, கொடூரமா இருக்கு. நீங்க அப்படியே ஆபரேஷன் ஷேக்கையும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாலை ஊற்றிட்டு இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஷேக் பவுடர் போடுவீங்களா, யோசிச்சு பாருங்க, போட்டா என்ன ஆகும், அந்த மாதிரிதான் உங்க உடம்பு உள்ள. உங்க உடம்பை கிளீன் பண்றதுக்கு வந்து தி பெஸ்ட் மெடிசன் வந்து வாட்டர், தி பெஸ்ட் மெடிசன் வாட்டர். அந்த வாட்டர் வந்து எப்படி குடிக்கணும்னா 1 liter bottle மெஷர் பண்ணி வச்சு நீங்க வந்து சப்பாங்கால் போட்டு உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். குடிச்சு அந்த தண்ணி குடிக்கிறது வந்து பொறுமையா குடிக்கணும், அவசரப்படக்கூடாது. காலையில ஏர்லி மார்னிங் எழுந்ததுல இருந்து ஒரு 2 hours என்ன பண்றீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்றது. அரிபரியா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், காலைல எழுந்தோடனே ரிலாக்ஸா எழுந்துக்க சொல்ல, காலைல எழுந்துக்க சொல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா இந்த வடிவாளூர் படத்துல வந்து ரோடை கிராஸ் பண்ண சொல்ல கத்துவான், ஒரு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கட்டை போட்டு கிராஸ் பண்ண சொல்லலாம், கட்டை தும்மான்னு தண்ணியில ஊதுறோம் முதல்ல வருதுன்னு கத்துவோம். அந்த மாதிரி அரிபரியில நீங்க எழுந்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரம், அரிபரியில காலைல எழுந்துக்கூடாது. காலைல எழுந்துக்க சொல்லி எப்படி எழுந்துக்கணும்னா நல்லா தூங்கி நீங்க காலைல எழுந்துக்கிறது வந்து ஒரு அலாரம் அடிக்கிறது, இல்லை நீங்களே எழுந்துக்கிறோன்னு நினைக்கிறீங்க, பொறுமையா கண்ணை தர, அப்புறம் கண்ணை முடியணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துக்க சொல்ல உடனே உடம்பு அப்படி தூக்கக்கூடாது, நல்லா படுத்து தூங்குறீங்க. தூங்க சொல்ல உங்க மைண்ட் எப்படி இருக்கணும்னா பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா காலை கையை வந்து பார்த்தீங்கன்னா ஊனி, கையை வந்து பார்த்தீங்கன்னா ஊனி காலை தரையில வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து தூக்கும், இந்த பொசிஷன்ல மாத்தி இப்படி தூக்கும், இப்படியே தூக்கக்கூடாது. ஏன் இப்படியே தூக்கக்கூடாது, எல்லாமே ஜாயிண்ட்ஸ், நம்ம உடம்புல எல்லாமே ஜாயிண்ட்ஸ். வெயிட் அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இமீடியட்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை வரும். புரியல சார், எனக்கு புரியல மாதிரி சொல்லுங்க. சைக்கிள் இருக்கு இல்லையா, சைக்கிள் பெடல் இருக்குல்ல, நீங்க திடீர்னு பெடல்ல வந்து மெதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏறி ஒரு மெதி மெதிச்சுக்கின்னு வச்சு பக்குன்னு உடச்சுக்கிச்சுன்னா அந்த ரிங்கு
ஏன்னா டொங்குன்னு வந்து ஃபோக் வந்து ஸ்டேரிங் இருக்குல்ல டொங்குன்னு வந்து விடும். என்னங்க தக்காளி தொக்க மூஞ்சிட வச்சுன்னு வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க காலையே. என்ன காரணம் அப்படின்னா உங்க ப்ரெஷர் அதிகமா காலை நீங்க வச்சதுனால. அப்ப நீங்க என்ன பண்ண, அதே மாதிரி முதுகு, முதுகு எல்லாமே ஜாயின்ஸ். நீங்க ஜாயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி உடம்ப தூக்கி அதுக்கப்புறம் எடுத்து நீங்க இப்படியே தூங்குனீங்கன்னா ஜாயின்ஸ் இருக்கு, ஜாயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெயின் வர ஆரம்பிக்கும். அப்புறம் இப்ப தெரியாது ஏஜ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறு அதுல தெரியாது. வயசாக சொல்ல வெயிட் போட சொல்ல அது வந்து பெயின் வர ஆரம்பிச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா எழுந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி காலை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கணும். எழுந்துட்டு நேரம் எங்க போகணும் அப்படின்னா கிச்சனுக்கு போக கூடாது, நேரம் பாத்ரூமுக்கு போகணும். ஒரு டாக்ஸிக் யூரினை வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுன்னு போய் கேன் எடுத்துலாம் அலைய வேணாம், உங்களுக்கே ஒரு லிமிட் தெரியும். ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து ஒரு 2 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் நீங்க பாஸ் பண்ணணும். நீங்க அப்படி யூரின் பாஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா கழிவு வெளியேற்றுறீங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கழிவு வெளியில ஏத்துங்க. வியாதியே வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் விசிட்டே போகக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி தான் ஸ்டார்டிங் பாயிண்டே வாட்டர் தான். அந்த கழிவை உள்ள அனுப்புறீங்க பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள அனுப்பிச்சுன்னு கிளீன் பண்ணி ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஹாலா ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த ஹாலால போயிட்டு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஹாலால இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரிசல்ட்ஸ் எடுக்கணும். நல்லா வந்து வேர்வு ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னா வேற எதுவும் எடுத்துக்கூடாது. உடம்புல இருந்து வேர்வு வரணும், அதான் ரிசல்ட்ஸ். வேர்வு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு பூரா வெளில வரணும். உடம்புல இருக்கிற எல்லா பாகத்திலயும் இந்த வேர்வு வந்துடுச்சு அப்படின்னா உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறுதுன்னு, உடம்புல இருந்து எல்லா கழிவும் வெளியேறுதுன்னு ரிசல்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நேரா வந்து மோஷன் போயிட்டு வந்து வெயிட் மிஷின்ல வெயிட் செக் பண்ணி உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சுக்கு ஒரு ஃபோட்டோ, உங்க கோச்சுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் குறிச்சி முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலைல வந்து செஷன்ல எஜுகேஷன்ல வந்து உட்காந்துருக்கணும். உட்காருங்க, உட்கார சொல்ல எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸே கேட்கணும். உங்களுக்கு என்ன எல்லாம் தெரியும் நீங்க மைண்ட்ல நினைச்சிடாது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உட்கார 8-19 வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு எனக்கே தெரியாதுன்னா அப்போ உங்க கதை என்னன்னு பாருங்க. உங்களுக்கும் தெரியாது. அப்போ வந்து எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகம். இப்போ நீங்க வந்து உட்காருங்க, ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறீங்க, நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அது இன்னொருத்தவங்க வாயில கேட்கறாங்க. என்ன போல் வாழ்க்கைக்கு சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரிதான் நமக்கு நடக்கும்ன்றாங்க. நீங்க நினைங்க, இன்னொருத்தவங்க கேட்பாங்க, கேட்கறாங்கன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ற ரிசல்ட்ஸ் அதை பத்தி கேட்கறாங்க, அதுக்கு அப்ளை பண்ணு. ஷேக் எடுத்துட்டு மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் வந்து சஃபிஷியண்டா குடிக்க ஆரம்பிங்க. சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். மத்தியானம் லஞ்ச் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தவுட் மிஸ்ஸிங் ஃபேவரட் ஃபுட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். வெஜ் நான்வெஜ் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. பொறிக்கிறது, பறக்கிறது, வந்து தவறுது என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் வாட்டர் குடிக்கிறத தண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டராக இருக்கு. கொஞ்சமாக குடிக்காரு. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் நீங்கள் நைட்டு 7 to 7:30, 8 o'clock நியூட்ரிஷன் எடுத்துடணும். எடுத்துட்டீங்களா, படுக்க போறதுக்கு 1 hour முன்னாடி தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணி அதை வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். படுக்க போறீங்கன்னு தெரிஞ்சுன்னா பாத்ரூம் போயிட்டு வந்து படுங்க. ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் யாரு ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, 3வது நாளே ரிசல்ட்ஸ். நீங்க எந்த இந்தியாலையும் சரி வேர்ல்ட்லயும் சரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 2 நாள் ஃபாலோ பண்ணி 3வது நாள் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு வெளில கேட்டுப்பாரு. 2 நாள் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா 3வது நாள் காலையில் எழுந்துக்க சொல்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க, ஒரு 3 to 5-10 days ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போறீங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்கள இதை பார்க்க வைங்க. ஏன் அப்படின்னா கண்ணில் பார்க்கணும், உடம்பு வந்து உணரணும், அது வந்து நம்பணும், அப்போதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடுறோம். இன்னைக்கு எல்லாமே ஃபேக் ஆயிடுச்சு. அதாவது எடுத்தாலும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாஃபிங் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம நம்பவே முடியல. அப்ப நம்புற மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி லைவா பேசினாதான் நமக்கு தெரியாது. நீ கவனமா இப்ப கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ், இப்ப புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிந்து சொல்லுங்க, உங்களோட பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி? இன்னைக்கு என்னோட 12th டே, இன்னைக்கு 8/24. என்ன ப்ராப்ளம் இருந்தது அது ஃபர்ஸ்ட்?
ஓகே சார், நான் ரொம்ப லேசி சார். ஆக்சுவலி ரொம்ப லேசியா இருப்பேன், செய்ய முடியாதுன்னு இல்ல, ரொம்ப லேசியா இருப்பேன். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதுவே எனக்கு வந்து என்ன ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எல்லா விஷயத்துலயும். ஸோ வெயிட் வந்து புட் ஆன் பண்ண ஆரம்பிச்சேன், 23 kgs எக்ஸசைஸ் போயிட்டேன். மென்சஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு பேபி இருக்கு. ஸோ வந்துட்டு மென்சஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆஃப்டர் டெலிவரி. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ் சேர்த்து கொண்டு போயிடுச்சு. என்னால வந்து எல்லாத்து மாதிரியும் இருக்க முடியாதா, நானும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போதுதான் என் ஃப்ரெண்ட் சத்யாக்கா வந்துட்டு எனக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நிஜமா ஒரு பெரிய கிஃப்ட் தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டேல வந்து யாருக்காச்சும் ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், என்ன ஒரு ஒர்க் அவுட்ல இருக்கட்டும் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. நிஜமா இதுல ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்து அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு பாப்பாவை கூட தூக்கிட்டு என்னால விளையாட முடியாது, அவங்க பின்னாடி ஓட கூட முடியாது அந்த அளவுக்கு இருப்பேன். ஏன்னா சோம்பேறித்தான் தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நான் அவ கூட வந்து அவளோட நான் அவ கூட ரொம்ப விளையாடுறேன், அந்த அளவுக்கு ஆயிட்டேன். ஸோ மென்சஸ் வந்துட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி 12 days தான் எனக்கு இப்போ மென்சஸ். எனக்கு இப்போ இந்த சைக்கிள் வந்து எனக்கு தெரிஞ்சு குட் நியூட்ரிஷன் எடுத்த மேலதான் அப்படின்றது நான் கண்டிப்பா நான் ஒத்துப்பேன். இப்போ வந்து எனக்கு 12-3 இப்போ வந்து நியர்லி வந்து 3 kgs நான் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்களோட ஃபியூச்சர் எப்படி பாக்குறீங்க, உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பேன்றத நான் உறுதி ஆயிட்டேன். பாப்பாக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது, அவளுக்குமே நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா நான் இதை நான் சஜஸ்ட் பண்ணி ஆவேன். ஏன்னா இது வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்படின்றத விட ஹெல்தி லைஃப் லீட் பண்றதுக்கு உண்டான ஒரு கீ அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். எப்படி பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட் இதை வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இப்ப உங்களுக்கு அவங்களை பார்க்க சொல்ல என்ன தோணுது, அவங்க கிட்ட பேசுறது உங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்க கிட்ட பேசுறது நார்மலா பேசுறதுக்கு பேசுறது தெய்வத்தை பாக்குற மாதிரி இருக்கு அவங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு. இப்போ நீங்க இங்க உட்காந்து எல்லாருக்குமே நான் சொல்றேன், நான் இப்ப பாருங்க இந்த லேடிக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சி ஒரு 12 நாள்ல என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து யாருமே ஹெல்ப் பண்றது பழக்கம் கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 டேஸ்ல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகிழ்த்து மகிழ்ச்சி, நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்களே என் குழந்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எக்காத்து கொண்டு யாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, உனக்கு என்ன பெனிஃபிட்டு, நீ என்ன பண்ற, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்றதவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலையா இருக்கணும். மகிழ்வித்து மகிழ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் கிடைக்க சொல்ல அந்த பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 15 வருஷமா நான் ஃபீல்ட்ல இருக்கிறேன், நான் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டுக்கு நான் வர வச்சிருக்கேன். நான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 4,000 பேர் நீங்க பாத்துன்னு இருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இது எத்தனை பேரோட ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா மார்ச் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு 56ல இருந்து ஒரு 160 பேரோட ஸ்டார்ட் பண்ணுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு செகண்ட் யோசிச்சுப்பா. இங்க வந்து 100% இங்க என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னா, நான் சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு அதை போய் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி பேக் கேரண்டி இருக்கு, 100% மணி பேக் கேரண்டி இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இங்க இருக்கிற கோச் ட்ரெயின் ஆயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த கோச் வந்து பாத்தீங்கன்னா பீப்புளை வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. இங்க வந்து ரிசல்ட்ஸ் இங்க இருக்கு, ஆனா நீங்க எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண பாருங்க. இந்த லேடி ஒரு 12 ஒரு 13 டேஸ்ல வந்து ஒரு 12 டேஸ்ல இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க கவனிங்க, இப்ப நிறைய பேர் ஆன்ரைஸ் பண்ணிட்டு வந்துருக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வந்து யார் சொல்றீங்க, BNC 43 எஞ்சலாம், மியூட் எடுத்துங்க. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், உங்க வயசு சொல்லுங்க, நீங்க இந்த ப்ரோக்ராம் ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஹெல்த் கண்டிஷன், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க சொல்லுங்க. ஓகே,
மியூட் எடுத்துங்க, மியூட் எடுத்துங்க, நீங்க பேசுறது கேட்கல, மியூட் எடுத்துங்க. பேசுங்க, நீங்க பேசுறது கேட்கலம்மா. உங்களது வந்து அங்க ஹெட்செட் எதனா வயர் கீறி சொல்லிவிட்டீங்களான்னு பாருங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல. மியூட் எடுத்துங்க, எடுத்துட்டு பேசுங்க. திருப்பி ஹலோ பேசுறேன். ஹலோ கேக்குதா சார்? கேக்குது. கேமரா திருப்பிங்க, உங்க பின்னாடி வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தெரியல. கேமரா திருப்பி வச்சுக்கோங்க, வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்ல வந்து. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். உள்ளங்கள் வரையும் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு எனர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சு சார். நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்காரரும் ஃபாலோ பண்றாரு. அவருக்கு யூரிக் ஆசிட் இருந்துச்சு ப்ராப்ளம், அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அவர் டிரைவரா இருக்காரு, பஸ் டிரைவர், ஆர்எம்டி பஸ்ல. இப்ப வந்து அவருக்கு நல்லா இருந்துச்சு, அவரு சுறுசுறுப்பா இருக்கு. அவர் வந்து 86 இருந்தாரு, இப்ப 80 இருக்காரு. வெயிட் ஹைட் வந்து 170. இப்ப அவருக்கும் நல்லா இருந்துச்சு. என் வீட்டுல எல்லாருமே ஃபாலோ பண்றேன். என்னோட பையன் காலேஜ் படிக்கிறான், அவனும் சொல்லுவான், அப்ரஸ் குடிச்சுட்டு 4 மணிக்கு எல்லாம் முடிப்போ தெரியுமா, படிக்கிறப்ப சுறுசுறுப்பா இருக்கு, நல்ல எனர்ஜியா இருக்கு. இப்ப ஒரு வாரமா அவனும் ஃபாலோ பண்றான். நாங்க வந்து இப்ப 13 நாள் ஆச்சு சார். நாங்க 2 பேரும் எடுத்து, என்னோட நானும் என்னோட கஷ்டம் நல்லா இருக்கு. உடம்பு எந்த வியாதி இல்ல, தலைவலி இல்ல. அந்த பஸ்ல கார்ல டிராவல் பண்ணா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி இருக்கும், பேச மாட்டேன் அவரோட. இந்த தடவை போயிட்டு வந்தா எதுவுமே பண்ணல. சேலை வரைக்கும் போயிட்டு வந்தா நல்லா சுறுசுறுப்பா இருந்துச்சு. உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருந்தேன், எந்திரிப்பே அகலவே இடுப்பெல்லாம் வலிக்கும். எந்ததே இல்ல சார், காலையில இருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நல்லா வேலை செய்யேன், ஆலா பண்ணேன், நல்லா இருக்கேன். 4 மணிக்கு எந்திரிச்சேன், நல்லா இருக்கு. அவருக்கு அனுப்பிச்சு விட்டு, பையன் அனுப்பிச்சு விட்டு, அடுப்புலயே வேலை பார்த்துட்டு நல்லா இருக்கு. பண்றதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வந்து இந்த 13 நாளைக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? நல்லா கண்ணு கிட்ட இருக்க கருவளை எல்லாம் போயிடுச்சு சார். முகமே ஒரு அழகா இருக்கு, முகம் பெருசா இருந்துச்சு. முகம் எல்லாம் வத்திருச்சு. உடம்பு கையில் குனியும், குனிஞ்சா எண்டா குனியிறோம்னு இருக்கும், குனிஞ்சு எந்திரிக்க முடியும். நல்லா இருக்கு. எந்திரிச்சு மாடிப்படியெல்லாம் ஏறினா கடகடான ஓடி, அதாவது 18 வயசு 20 வயசுல இருந்த மாதிரி இருக்கு சார். சுறுசுறுப்பா இருக்கு உடம்பு, ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு. இப்போ நீங்க இந்த 13 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண சொல்ல, நீங்க வந்து உங்க லைஃப பத்தி நீங்க என்ன மாதிரி நினைச்சிருந்தீங்க, உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு? இப்ப 13 நாள் கழிச்சு உங்க லைஃப பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அதாவது 13 நாளைக்கு முன்னாடி என்ன நினைப்பேன், ஐயோ நமக்கு வியாதி வந்துருச்சு, இந்த மாதிரி ஆயிரும், கை வலிக்குது, கால் வலிக்குது, வயசாயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு எல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி முடியாம போயிருமோ, நமக்கு பிரஷர் வந்துருமோ, அந்த மாதிரி ஆயிருமோ பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து அந்த பயமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. உடம்பே நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. அதாவது இனிமேல் வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து எந்த மாதிரி, நம்ம பிள்ளைக்கு அடுத்து பேரம்பத்தி வளர்ந்தா, கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி வளர்ந்தா வளர்க்க முடியாதோன்னு நினைச்சேன். இப்ப வந்து நல்லா வளர்த்து விடலாம், நல்லா பாக்கலாம் பிள்ளைங்கள அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கு சார். இது வந்து அதாவது லேடிஸ் வந்து பியூட்டி பார்லர் எல்லாம் போவாங்க, போகணுன்ற அவசியமே இல்ல, முகமே அழகா இருக்கு. இதை குடிச்சாலே போதும், ஃபாலோ பண்ணா உங்களுக்கு இருக்கு சார். இந்த ஸ்கின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலைல எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு பவுடர் கூட போடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கின்னோட குளோ வந்து பாத்தீங்கன்னா டைமாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆல் தி பெஸ்ட்மா, வெரி குட், கங்கராச்சுலேஷன், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, வேற யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க? கீதா பாபு. மியூட் எடுத்துங்க. ஹலோ சார். பேசுங்க. ஹலோ சார், குட் மார்னிங்.
ஆ குட் மார்னிங் சொல்லுங்கமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நீங்க இந்த ப்ரோகிராம் எத்தனை நாள் நடக்குது 39ங்க நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் சார் இன்னைக்கு எத்தனை நாள் 5 நாளா எடுத்துட்டு இருக்கேன் 5 நாளைக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது அத சொல்லுங்க அது எப்பவுமே ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குங்க எது வேலையே செய்ய முடியாது நான் கால் ரொம்ப நேரம் நிக்க முடியாது மெரிகோன்ஸ் இருக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது இந்த கழுத்து பெயின் இருக்கும் வேலையெல்லாம் செஞ்ச உடனே போய் படுத்துக்குவேங்க எப்பெல்லாம் அந்த வேலையை முடிப்பான்னு இருக்குங்க ஆனா 5 நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு உடம்புல பெயினே இல்லை ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க லைட் வெயிட்டா ஃப்ரீ லைட் வெயிட்டா இருக்குது 3 kg நான் குறைச்சிருக்கேங்க ஓ 5 நாள்லயே 3 kg குறைச்சிருக்கீங்களா கங்கிராச்சுலேஷன் குறைஞ்சிருக்கீங்க ஓகே எப்படி ஃபீல் பண்றீங்கப்பா சார் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரிங்க ஒரு பெயின் இல்லாத மாதிரி இருக்குங்க சார் வெயிட் லாஸ்ங்கறத விட எப்பவுமே பாடியில பெயின் வந்துட்டே இருக்குங்க பார்த்தா அந்த 5 நாள் ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க வேலை செய்யறக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே இது எதனால நடக்குதுன்னா அதையும் தெரிஞ்சுக்கீங்க நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்போட சதவிகிதம் குறைய 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 பாடியில எனர்ஜி அதிகமாகிட்டே போகும் உங்க பாடியில கொழுப்போட சதவிகிதம் அதிகமாக அதிகமாக பாடி வந்து வெயிட் ஆகிக்கிட்டே போகும் இப்ப உடம்புல இருக்கிற டாக்ஸிக் ஃபேட் குறைய ஆரம்பிக்குது அதனால உங்க பாடியில எனர்ஜி அதிகமாகுது நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட் வந்துட்டீங்க உங்களோட பாடியோட ஃபேட் வந்து தட்டிக்குள்ள வந்துச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க உடம்பு ஸ்ப்ரிங் மாதிரி இருப்பீங்க காலில இருந்து எழுந்துக்கு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பசங்க எல்லாம் நீங்க மிஞ்சிருவீங்க அவ்வளோ ஸ்ப்ரிங் மாதிரி உடம்பு இதுவாக ஆரம்பிக்கும் என்ன காரணம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஃபேட்டோட அளவு குறைஞ்சது ஐடியல் ஃபேட்ல இருந்தோம் அப்படின்னா உடம்பு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் இங்க ப்ரோக்ராமே என்னன்னா ஃபேட் லாஸ் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் உள்ள போக சொல்ல ஃபேட் லாஸ் ஆக சொல்ல அதுல உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்க ஆரம்பிக்கும் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் இல்லாம இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க ஆல் தி பெஸ்ட் கடகடன் ஐடியல் வெயிட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க thank you sir thank you all the best okay kala devi open பண்ணிக்கங்க bnc01 kala sir கேக்குதுங்களா hello நல்லா கேக்குது hello கேக்குது okay sir என்னோட கோச் வந்து பிரசன்னகுமார்ங்க sir okay hello hello கேக்குது பிரசன்னகுமார்ங்க sir ஓகே தேங்க் யூ சார் கவிதா குமார் ரெண்டு பேர் வந்து சார் எனக்கு நெய்பருங்க சடனா பார்க்கும்போது ஐடியல் வெயிட்ல இருந்தாங்க ரொம்ப ஹாப்பி என்ன கவிதா இவ்ளோ ஸ்லிம் ஆயிருக்கேன்னு கேட்டேங்க அப்புறம் கவிதா உங்க தலை கட் ஆகுது கொஞ்சம் கேமரா கீழ பேசு ரைட் ஓகேங்க சார் கவிதா குமாரும் கவிதா கந்தசாமி ரெண்டு பேருமே எங்க ரொம்ப நெய்பர் சார் ரெண்டு பேரும் ஐடியல் வெயிட்ல இருந்தாங்க இப்ப சொன்னாங்க நான் இந்த மாதிரி ஹெர்பல் லைஃப் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாப்படி அப்புறம் என்னுடைய கோச்சர் வந்து சார் பிரசன்னகுமாரும் அவங்க மிஸ்ஸஸ் பிந்து மேம் ரொம்ப ரொம்ப வெரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மேம் ஷார்ப்பா 5 o'clock என்னை எழுப்பியே விட்டுருவாங்க நான் விட்டா கூட அப்புறம் எனக்கு வந்து சார் 75 kg பக்கமா இருக்கு நான் வந்து 150 cm தான் ஹைட்டா இருக்கேன் கட்டாயமா என்னால 25 kg குறைக்கிறது ரொம்ப இம்பாசிபிள் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா 5 kg பக்கமா குறைச்சிருக்கேங்க சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்றது பிரசன்னகுமார் 15 days ஆச்சுங்க சார் 15 நாள் ஆச்சு ஆனா எனக்கு இந்த மாதிரி கரெக்டா கோச்சஸ் எல்லாம் இல்லைங்க சார் நான் வந்து தலை வலிக்குது வாமிட் வருதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த பொருளை கூட வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆனா இப்ப அப்படியில ஹஸ்பண்ட் சேர்ந்து எடுக்கிறாருங்க அவரும் ஒரு 2 kg கம்மி பண்ணிருக்காங்க சொல்ல போனா ஃபேமிலியில பையன் கூட ஒரு 100 weight இருக்காங்க அவனும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேங்க சார் பாப்பா +2 நீட் எக்ஸாம் படிக்க அப்புறம் அந்த பொண்ணும் எடுத்துட்டு இருக்கு எங்க மொத்தத்துல ஹாப்பியா இருக்குங்க சார் அப்புறம் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கட்டாயமா நம்ம ஐடியல் வெயிட் வந்துருவோம் அது வந்து விடாம விட மாட்டேன் அப்படின்ட்டுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ சார் ஓகே நெக்ஸ்ட் இங்க பிரசன்னகுமார் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுங்க சார் ஆ வெரி குட் பேசுமா நாகரத்தினம் கோச் நாகரத்தினம் GM02 மியூட் எடுத்துங்க ஆ உங்க பேர் சொல்லுங்க உங்க வயசு சொல்லுங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது எவ்வளவு வெயிட் இருந்தீங்க
என்ன சஃபர் ஆயிருந்தீங்க? எனக்கு 3 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போனா இந்த டியூப் பிளாக்னு சொன்னாங்க, வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. டியூப் பிளாக் அப்படின்னு சொன்னாங்க, வெயிட் கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. வெயிட் கம்மி பண்ணணும் அவங்க 2.5 லட்சம் ஆகும், அந்த IVF IUI அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நேச்சுரலாவே ஆகணும், நம்ம வெயிட் கம்மி பண்ணணும்ன்ற ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப இந்த ஹெர்பல் லைஃப் எனக்கு இது பண்ணிச்சு. இப்போ வந்து 5 kg கம்மி பண்ணிருக்கேன். ஹலோ சார். சார் காலை வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து பாண்டியம்மாள் ஐயப்பன் பேசுறேன் சார். இந்த செஷன்ஸ பத்தி எங்க ரிலேஷன் வந்து மதுரையில சாந்தி ஆர்வம் தான் முதல்ல அவங்க எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு அதுக்கப்புறமா வந்து எங்க ஒய்ஃபினுடைய கோச் வந்து மேடம் தனலட்சுமி, அவங்க பேர் தனலட்சுமி மேடம் தான், அவங்க தான் கோச். ஆரோக்கியமாவும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய மூச்சு வாங்கும், ஒரு 10 படி ஏறினாலே அங்கேயே நின்னுப்பாங்க. ஓகே. அப்படி இருக்கும்பொழுது இப்ப எனக்கு வந்து நானும் ஃபுட் எடுக்கணும், இதுல வந்து இந்த செஷன்ல நானும் வந்து என் உடம்பே ஆரோக்கியமா வச்சுக்கணுன்றது கோசம் சார நான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். நான் வந்து டிரைவர் சார், எனக்கு வந்து 48 இயர்ஸ் ஆகுது, வயது ஏஜ் ஆகுது. நான் வந்து 65 இன்சஸ் இருக்கிறேன் நான். எனக்கு வந்து அது வந்து ஆமா சார், பாடி ஹீட் ஆகுது. நான் வந்து ஆல்ரெடி நான் மீன் பாடி வண்டி, ரிச்சா வண்டி தான் ஆரம்பத்துல நான் ஓட்டி இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக அந்த வண்டி நான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய உழைப்பின் மூலியமா இப்ப நான் ஒரு மினி டெம்போ வச்சுட்டு அப்படி ஓனா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து பாடி ஹீட் ஆகுது, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த வண்டி ஓட்டுறதுல, அந்த மீன் பாடி வண்டி ஓட்டுறதுல என்னுடைய உடம்பு அந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியில. அப்ப ஏஜ்ல வந்து எனக்கு அது தெரியல, எனக்கு ஏஜாவ எனக்கு வந்து பேக் பெயின் வந்து நிறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா நான் ஒரு ஆட்டோ எனக்கு ஏத்த மாதிரி வைப்ரேஷன் இல்லாத மாதிரி என்னுடைய தொழில் அதை தாண்டி என்னால வர முடியல. ஏன்னா ஃபேமிலி அதை வச்சுதான் நான் ரன் பண்றேன்ற ஒரே காரணத்துக்கோசம். ஏன்னா எனக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கிறதுனால வேற ஆப்ஷனுக்கு என்னால போறது இல்லை. எனக்கு அது ஆல்ரெடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த வேலையை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கோச் இருப்பாங்க, எப்படி உங்க ஒய்ஃபுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு கோச் இருப்பாங்க. அவங்க உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் கேட்பாங்க, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்க ரிசல்ட்ஸ் வந்து இதுல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ உட்கார இருக்கவங்க எல்லாருமே ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள இந்த ப்ரோக்ராம் எடுத்து ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க, உங்க ஒய்ஃப் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க அவங்க சொல்றதை கேட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வெரி குட் சார். இவங்களுக்கு ராஜதீபா, அவங்களுக்கு ஓபன் பண்ணுங்க. பாட்டியம்மா மியூட் எடுத்துக்கோங்கம்மா. ஹலோ, பேசுறது கேக்குதா? கேக்குது சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு 55 நாள் ஆகுது சார். 50 நாளையிலே 10 கிலோ குறைஞ்சிட்டேன் சார்.
அப்படியா சரி சரி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப இருந்த இடத்தை விட எந்திரிக்க முடியாது அப்ப ஹார்ட் ஓபனிங் சர்ஜரி பண்ணேன் ஆ 10 11 வருஷம் ஆச்சு அதுல இருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்துச்சு முதுகு வலி படுத்த தூக்கமே வரல 11 வருஷம் ஆச்சு நான் நல்ல தூக்கம் தூங்கி நைட்ல வேர்வை வந்து எனக்கு படுத்தனா அது பாட்டுக்கு தண்ணியா ஓடி நிக்கும் வெட்டெல்லாம் நனைஞ்சிரும் முட்டி முழங்காலும் சுத்தமா நடக்க முடியாது எங்க போனாலும் பிள்ளைகளை தான் ஏவி அதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன் ஆனா அதுக்கு பிறகு ஒரு மாசம் என் மருமக வந்து இந்த ஊர்ல போயிட்டு வந்து இந்த குட்டை எடுத்துட்டு இருந்திருக்கு எனக்கு இது தெரியாது ஆனா அது ஏன் இப்படி போகுது இந்த மாதிரி குறையுதுன்ட்டு ஒரு நாள் கேட்டப்ப இந்த மாதிரி சொன்னிச்சு நான் எதுவுமே இதை பத்தி கேட்கவே இல்லை ஆனா எனக்கு அந்த இது சாப்பிடணுமா எனக்கும் அதை செய் அப்படின்னு சொன்னேன் உடனே எங்களுக்கு கோச்சிங் வந்து காயத்ரி மேடம் அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு எல்லாம் பேச வச்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ப்ரேயரில் உட்கார வச்சது 4 மணிக்கு மீட்டிங்கில் உட்கார வச்சது எல்லாமே பார்த்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு தான் நான் உங்களுடைய மீட்டிங் இந்த மாதிரி 8 மணிக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கு மியூட் ஆயிருக்கு அது மாதிரி உங்களுக்கு மியூட் ஆயிருக்குமா மியூட் மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க மியூட் ஓபன் பண்ணிக்கிங்க ஓகே எஜுகேஷன் செஷன் சொன்னீங்க அதுக்கு அப்புறம் மியூட் ஆயிடுச்சு என்ன பேசுனீங்க எனக்கு இந்த மாதிரி நான் மரமக அந்த குட்டு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு மாசமா எடுத்து weight குறையுது என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன் எனக்கு தெரியாது அது எடுத்தது அப்ப நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்கு போறியே என்ன காரணம் சொல்லல இந்த மாதிரின்னு சொன்னிச்சு அப்பதான் எனக்கும் குடும்பம் நானும் சாப்பிட்றேன்னு நான் இதை பத்தி என்னன்னே கேட்டுக்கறல எதையும் ஆனா எனக்கு weight குறையணும்னு மட்டும்தான் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் காயத்ரி மேடம் எங்களுக்கு கோச்சிங் காயத்ரி மேடம் அவங்கள்ட்ட போன் பண்ணி சொல்லி இந்த மாதிரிலாம் பேச வச்சது அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கு இதெல்லாம் 4 மணிக்கு எழுப்பி இதெல்லாம் பார்க்க சொன்னிச்சு எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாத்தையும் கேட்டேன் அதுக்கு பிறகு நானும் இதில் வந்து ரொம்ப ஒரு எதையுமே ஃபீல் பண்ணாமல் ரொம்ப இறங்கிட்டேன் இதில் அதுக்கப்புறம் உங்களுடைய மீட்டிங் 8 மணிக்கு என்னை பார்க்க வச்சது ஒவ்வொரு நாளும் உங்கள் மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் எது முக்கியமோ அதெல்லாம் நான் கூட எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் கூட ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கும் நான் நமக்கு இதாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு எனக்கு 84 weight இருந்தது இன்னும் 50 நாளையில் எனக்கு 10 கிலோ குறைஞ்சிருச்சேன் நான் இப்போ எனக்கு நல்ல உடம்பே ஃப்ரீயாக இருக்குது அந்த நைட்டில் 11 வருஷம் தூக்கம் இல்லாமல் இருந்ததுலாம் இப்போ தான் நான் ஒரு 8-9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக படுத்துறேன் நல்ல தூக்கம் வருது இப்போ நான் நைட்டில் முழிச்சா கூட எனக்கு அந்த தூக்கம் கலையுதுல நல்ல தூக்கம் வருது அப்போல்லாம் எனக்கு நைட்டு பகல் மாதிரியே இருக்கும் அதுக்கு பிறகு இந்த வேர்வையும் சுத்தமாக எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ எனக்கு இந்த மழை காலத்தில் கூட போர்வை இல்லாமல் தான் படுப்பேன் ஆனா இப்ப நல்ல எந்த ஒரு வேர்வையும் எனக்கு வேர்க்கறது இல்ல எந்த வேலையும் வந்து எனக்கு ஒரு சுறுசுறுப்பா போய் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எனக்கு உட்காரப்ப எனக்கு மனசு வர மாட்டேங்குது நல்லா எந்த வேலையா இருந்தாலும் நானே போய் செய்றேன் மருமக வேலைக்கு போயிட்டா கூட என்ன வேலை இருக்குன்னு தேடி போய் நானே செய்யறேன் அதனால எனக்கு வந்து இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க வீட்டுக்காரர் இதுல வந்து டிபியில் வந்து ஒரு 6 மாதம் மாத்திரை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க காச நோய் அதில் அட்மிட் பண்ணி அவரை இந்தா போச்சு அந்த போச்சுன்னு அவரை 38 கிலோவுக்கு ஆள் போயிட்டாரு ரொம்ப நெருக்கடியாக போன நேரத்தில் காப்பாற்றி கொண்டாந்துட்டான் ஆனால் வீட்டில் வச்சுட்டு ஒரு 5 மாதம் அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தார் 5வது மாதத்தில் என் மருமகம் சொன்னிச்சு இதை கொடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு இந்த உட்டு இதெல்லாம் கொடுத்து காயத்ரி மேடம் எடுத்துகிட்டு எல்லாமே அறிவுரை கேட்டு இதை கொடுத்து அவருக்கு எல்லா இப்போ 6 மாதம் அந்த மாத்திரை முடிஞ்ச உடனே அவங்க இது டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க உடனே பார்த்தா அதில் அவருக்கு எல்லாமே கிளியர் ஆகி போச்சு எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது எங்கள் ஃபேமிலியே இந்த இதில் நாங்கள் எடுக்கிறோம் சார் ஃபுல்லாக எல்லா ப்ராஜெக்டும் எடுக்கிறோம் எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க நல்லா துரு 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 துருன்னு டே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போகணும் பேரன் பேத்தி ஃபேமிலியில் எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டாட்டை நீங்கள் எல்லாருமே செய்யலாம் என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸாக இருக்கிற பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குங்க எல்லாருக்குமே நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும்
அதுக்கப்புறம் நீங்க ஐடியல் வெயிட்டுக்கு வரணும், ஐடியல் ஷேப்புக்கு வரணும்னு நினைக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க இங்க பாக்குறீங்க. இன்னைக்கு யார் யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்களோ, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, நீங்களும் உங்க ஃபேமிலியில இருக்கவங்களும் இதே மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய நேரமும் நாளும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வர ஆரம்பிக்கும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய் பாய்.